வணக்கம் சாமி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஏகாதசி அன்று செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை என்ன, ஏகாதசி அன்று வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்னென்னு கொஞ்சம் பொதுமக்களுக்காக சொல்லுங்களேன். நல்ல விஷயம். குரு வாழ்க, கோலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க, வாழ்க. ஓம் காளி ஜெய காளி, ஜெய ஜெய காளி, ஓம் காளி ஜெய காளி, ஸ்ரீ தட்சிண காளி. எல்லாம் வல்ல என் தா ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம், ஆசீர்வாதம். வைகுண்ட ஏகாதசி மாதமே இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பு. அந்த சிறப்பான விஷயத்தில் ரொம்ப மிக சிறப்பு என்னென்னா, வைகுண்ட வாசல் திறக்கிறது. அந்த வைகுண்ட ஏகாதசி வந்து விரதங்களிலே ரொம்ப உயர்ந்ததாக சொல்லுவோம். நிறைய விரதங்கள் இருக்கிறோம் மாதம் 12 மாதத்தில். ஒவ்வொரு மாதத்துக்கு பலவிதமான விரதங்கள், பலவிதமான தெய்வ வழிபாடுகள், இது எல்லாத்தையும் ஒன்று அடக்கிய ஒரு விஷயந்தான் வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசியில் வந்து சிறப்பாக ஒரு கிரமமான உண்ணா நோன்பு இருந்து தெய்வத்தை நினைத்து ஜபங்கள் செய்து நாராயணனையும் சிவனையும் நினச்சி வழிபாடு பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வழிபாடை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டே இருக்கோம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகள் அந்த நாளில் வாங்கக்கூடிய விஷயங்கள். நல்ல கேள்வி, என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் சொல்லுவாங்க தங்கம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, நிலம் வாங்கலாமான்னு சொல்லுவார்னு நினைக்கிறீங்க. முதலில் வாங்க வேண்டியது ஆன்மீகமான தெய்வீகமான மனித வாழ்க்கையில் தானே. முதல் ஒழுக்கத்தை கேட்டு வாங்கணும். எனக்கு ஒழுக்கத்தை கொடு, நல்ல அறிவை கொடு, நல்ல தெளிவை கொடு, நல்ல சிந்தனையை கொடு, நல்ல வாழ்க்கையை கொடு, நல்ல உறவை கொடு, நல்ல நட்பை கொடு, இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். இதுக்கு தான் இந்த பிரார்த்தனை. இந்த வைகுண்ட ஏகாதசியில் என்ன வாங்கலான்னா, முதல் ஆன்மீக ரீதியால் வாழ்க்கை உளவியல் ரீதியாக இதெல்லாம் நம்ம கேட்டு வாங்கணும். இது யார்கிட்ட கேட்க முடியும்? பெருமாள்கிட்ட தான் கேட்க முடியும். அவன் தான் கேட்டதை கேட்குற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ வரமாக கேட்டு வாங்கிவிட்டால் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதெல்லாம் கூடவே வந்துடும்ன்ற. நான் நல்ல நண்பன் வந்தால் நல்ல உதவி வந்துடும், நல்ல மனைவி வந்தால் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடும், நல்ல கல்வி வந்தால் நல்ல வேலை கிடைச்சிரும், நல்ல வேலை கிடைத்தால் நல்ல வருமானங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதையும் கேட்டு வாங்கி கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இக வாழ்க்கையில் நம்ம வாங்க வேண்டிய விஷயங்களையும் நான் சொல்கிறேன். இந்த ஆன்மீகமாக சொல்லணும்னா, இந்த வைகுண்ட ஏகாதசியில் நிச்சயமாக நீங்கள் வாங்கி காக்க வேண்டிய வளர்க்க வேண்டிய விஷயம், நிச்சயமாக வீட்டுக்கு ஒரு துளசி செடியை வாங்கி நட்டு வைங்க ஒரு தொட்டியில். அந்த துளசியை தெய்வீகமாக நினச்சி டெய்லி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. அதுக்கு மஞ்சள் குங்கும வைங்க. அப்போது அந்த வாழ்க்கையில் லக்ஷ்மி வாசம் செய்வாள். அப்போ முதல்ல வாங்க வேண்டியது துளசி. ரெண்டாவது, வீட்டுக்கு ஒரு பகவத்கீதை வாங்குங்க, நல்ல நூல்களை வாங்குங்க. பகவத்கீதைன்றது ரொம்ப உயர்ந்தது. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடித்த தெய்வீக நூல்கள், 4000 திவ்ய பிரபதம் வாங்கி வைங்க, பாகவதம் வாங்கி வைங்க, பெரிய புராணம் வாங்கி வைங்க, நால்வர்கள் பாடிய பாடல்களை வாங்கி வைங்க, கந்தசஷ்டி புத்தகத்தை வாங்கிக்கங்க. என்னடா மொத்தம் ஆன்மீகமாக சொன்னார்னா, இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு தேவையான முதல் சொன்ன விஷயங்கள், ரெண்டாவது இந்த மாதிரி விஷயங்கள், மூன்றாவது மார்கழி மாதத்தில் என்ன வாங்கலன்னா, ஒரு வீடு நிலம் வாங்கணும்னா இல்லை சார் தை மாதத்தில் வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆஷாட மாதம் சொல்லிடுவோம், இது தெய்வத்துக்கான மாதம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் வாழ்க்கையில் என்னென்ன வசதிகள் தேவையோ அதற்கான அடித்தளங்கள் வாங்கலாம். என்ன, ஒரு வீடு பார்க்கணும், தை மாதம் ரிஜிஸ்டர் பண்ணலான்னா அந்த மார்கழி மாதத்தில் அந்த இடத்த பார்த்து வச்சுக்கலாம், நிலத்தை பார்க்க வச்சுக்கலாம், ஒரு வாகனம் வாங்கினா அந்த வாகனத்தை நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுடைய மனமும் மூளையும் சிந்தனை ஒருநிலைப்பட்டிருக்கும், தெய்வ சிந்தனை இருக்கிறதுனால தெளிவாக இருக்கும். அப்போ இப்போ எடுக்கிற முடிவுகள் நல்லாயிருக்கும். என்ன வாங்கணும்னா உண்மையிலே இதெல்லாம் இப்போ நான் சொல்லிட்டா உடனே இது மார்கழி மாதம் வாங்கக்கூடாதுன்னு போய் வாங்கக்கூடாததை வாங்கிறதுக்கான முதற்படியாக அத்தனையும் தீர்மானம் செய்யலாம். என்னென்ன வாங்கலாம் நீங்கள்? நிலம் வாங்கலாம், தங்கம் வாங்கலாம், இதெல்லாம் வாங்கணும் இல்லையா. வாகனம் வாங்கலாம். ஆரம்பத்தில் சொன்னது வாழ்க்கைக்கு தேவையானது ஆன்மீகமானது, அதை பொருளாக சொன்னது துளசி போன்ற புத்தகங்கள் போன்ற அறிவுக்கானது. ஆனால் மூணாவது சொல்கிறது, இப்போது நம்ம நிச்சயமே எதே தேடிட்டு இருக்கோம், ஒரு வீடு, நிலம்,
வாகனம், வேலை, இதற்கான அடித்தளங்களை இந்த மார்கழி மாதத்தின்னா நிச்சயமாக வரக்கூடிய தை மாதத்தில் வெற்றியாக அமையும். இந்த மார்கழி மாதம் நீங்கள் முடிவெடுக்கலை, முயற்சி செய்யலாம், தை மாதத்தில் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது. வரங்களை தேடணுமா, இந்த மார்கழி மாதம் முயற்சி பண்ணுங்கள், எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள், ஒரு வார்த்தைக்கு பேசி வைங்க, அப்போ தை மாதத்தில் அது முடிவாகும். மார்கழியத்தில் எதுவுமே செய்ய மாட்டேன்னு அப்படி இல்லை. இந்த முயற்சிகள், மங்கள பொருள் எத்தனையோ அத்தனையும் வாங்கலாங்க இந்த மார்கழி மாதத்தில். பூஜை அறைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வாங்கலாம் இந்த மார்கழி மாதத்தில். ஒவ்வொன்றா தனித்தனியாக சொல்ல தேவையில்லை. பத்துன்னு கேட்டிங்க இல்லையா, 100 பொருளில் வாங்கலாம். ஆனால் அது தேவையான விஷயங்கள், வீடை அலங்கரிக்கிற விஷயங்கள், தெய்வீகத்தை அலங்கரிக்கிற விஷயங்கள், வாழ்க்கையை அலங்கரிக்கிற விஷயங்கள், எத்தனையோ அத்தனை விஷயம் வாங்கலாம் இந்த மார்கழி மாதம். ஆனால் மிக விஷயங்கள், அதாவது திருமணம், நிலம், வண்டி, வாகனங்கள், வீடு, இப்படிலாம் வாங்கினா அதற்கான அடித்தளங்களுக்கான விஷயத்தை முழுமையாக செய்யுங்க இந்த நேரத்தில். அது வரக்கூடிய தை மாதத்தில் நமக்கு உன்னதமான, நமக்கு உரிமையான பொருளாக மாறும். அப்போது நீங்கள் வாங்க வேண்டியது வரங்கள் என்ன, இந்த வாழ்க்கையில் எனக்கு எத்தனை நல்ல விஷயங்களோ அத்தனையும் வரங்களாக கேட்டு வாங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அறிவுக்கு தேவையான விஷயங்கள் கல்வி நூல்களாய், ஆன்மீக நூல்களாய் வாங்கி வைங்க, நிச்சயமாக அது பயன்படும், அது உங்களை உயர்த்தும், மனநிலையும் அறிவு நிலையும் உயர்த்தும். மூன்றாவது, தை மாதத்தில் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களை என்னென்ன வாங்கணுமோ அத்தனையும் வாங்கலாம். ஆனால் முதல்ல நான் சொன்னது, துளசி செடியை வாங்குங்க. அது ஒரு சின்ன தொட்டியில் வைங்க, அதுக்கு பெரிய இடம் தேவையில்லையே. ஒரு ஜன்னல் ஓரத்தில் வைக்கலாமே, ஒரு வாசலில் வைக்கலாமே, வாசப்படியில் வைக்க, இப்படி நிறைய விஷயங்கள். துளசிக்கு அவ்வளோ முக்கியங்க இந்த மார்கழி. ஏன்னா பெருமாளையே ஈடுக்கு இணையாகப்பட்ட விஷயம் துளசி என்ற பேரில். இந்த மார்கழி மாதம் துளசி தளம் தங்கத்தில் வைக்கிதுங்க, அதை பெண்கள் வாங்கி தாலியில் கட்டிக்கலாம், பணம் இருக்கிறவங்க அந்த தாலி சரடில் கோத்துக்கலாம், இல்லை தங்க சங்கிலியில் இதை மாட்டிக்கலாம். துளசி தளத்தை ஒரு சிம்பிளாக வச்சு தெய்வத்தின் பேரால் அதை பொருளாக வாங்கிக்கலாம். வெள்ளியில் வாங்கலாம், தங்கத்தில் வாங்கலாம். உண்மையிலேயே துளசி செடியை மாடத்தில் வச்சு வளர்க்கலாம். இது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு தேவையான மங்கள பொருள் எத்தனையோ அத்தனையும் இந்த மாதம் வாங்கலாங்க. நீங்கள் இந்த வாசக்காலில் மாவிலெல்லாம் கட்டுவாங்க இல்லையா தோரணங்கள், அந்த அழகு பொருள்லாம் இந்த மாதத்தில் வாங்கி வைக்கலாம். இந்த மாதத்தில் அலங்கரிக்கலாம், வாசலை அலங்கரித்தாவே நமக்கு வீடுக்கு மகாலட்சுமி வந்துடுவா. அப்படிப்பட்ட விஷயங்கள், மங்களங்கள் எத்தனை பொருள் நிறைய சொல்ல, மஞ்சள் குங்குமம் நம்ம டெய்லி வாங்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதையும் சேர்த்து வாங்கலாம், அதிகமாக வாங்கலாம். இந்த மாதத்தில் எதையெல்லாம் வாங்குறோமோ அதை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறது ஒரு விஷயம். ஒரு துளசி செடியை வாங்கி தானம் பண்ணி பாருங்கள், மற்றவர்களுக்கு உதவி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு பகவத்கீதை அல்லது தெய்வீக நூல்கள், 4000 திவ்ய பிரபந்தம், பெரிய புராணம், சிவபுராணம், இப்படி நூல்களை வாங்கி இந்த நாளில் கொடுத்து பாருங்களேன். ஒன்றும் வேண்டாங்க, ஒரு 30 புக்கை வாங்கி 30 பேருக்கு திருப்பாவை கொடுங்களேன், திருவம்பாவை கொடுங்களேன். இதுதான் வாங்கினாங்க இந்த மார்கழி மாதத்தில். புண்ணியங்கள் எத்தனையோ அத்தனையும் வாங்கலாம், அந்த புண்ணியத்திற்கான மூலப்பொருள் எத்தனையோ அத்தனையும் வாங்கலாம். வாங்கிறதோட மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுப்பதால் நிச்சயமாக இந்த விஷயங்கள் பல மடங்காக வாழ்க்கையில் நமக்கு சேரும். அது பணமாக, தனமாக, தானியமாக, வீடாக, வாகனமாக, நிலமாக, இதெல்லாம் மாறக்கூடிய விஷயம்னா இந்த மங்களப்பொருள்லாம் வாங்கி மற்றவர்களுக்கு தானமாக பண்ணுங்கள். இதுதான் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் வாங்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா இப்போ வீடு வாங்குங்கன்னு சொன்னால், ஐயோ மார்கழி மாதம் நான் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னுவாங்க, இதெல்லாம் பிரச்சனையாகும். அதனால் வாங்கிறதுக்கான அத்தியாயத்தை நீங்கள் உருவாக்குங்க, அதற்கான முடிவு தை மாதத்தில் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ இத்தனை விஷயம் சொன்னோம் இல்லையா, ஆரம்பத்தில் அறிவை கொடு, பக்தியை கொடு, வரத்தை கொடு, ஒழுக்கத்தை கொடு, இதெல்லாம் கேட்டு வாங்கணுமா? அதே மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன வாங்கணும்னு சொன்னோம் இல்லையா, இத்தனையும் வாங்குற இந்த மார்கழி மாதம், இந்த வைகுந்த ஏகாதசி, இந்த நல்ல அற்புதமான மாதம் இது. இந்த வைகுந்த ஏகாதசிக்குள்ளே இதெல்லாம் வாங்கும்போது நமக்கு அந்த பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். பெருமாளுடைய அருகில் எப்போ கிடைக்குன்னா, அவருடைய மார்பில் யார் இருக்கார், மகாலட்சுமி இருக்கா, அந்த மகாலட்சுமி கடைக்கன் பார்வை உங்களுக்கு கிடைச்சிடும்.
அந்த மங்கள பொருள் மூலமாக மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துடுவா. நல்ல அறிவான விஷயங்கள் மூலம் மகாலட்சுமி நமக்கு வந்துடுவா. அதனால் இந்த மார்கழி மாதத்தில் வைகுந்த ஏகாதசி வச்சு நீங்கள் இந்த பொருள்லாம் அந்த நம்பிக்கையோடு வாங்கி அனுபவிச்சிங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த மார்கழி மாத சிறப்பும் வைகுந்த ஏகாதசி சிறப்பும் வைகுந்த வாசம் சிறப்பும் அந்த அவளுடைய மார்பில் வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி சிறப்பும் அந்த பெருமாளை தாங்கி கொண்டிருக்கிற அந்த பூமாதேவனுடைய அருளும் நமக்கு நிறைவாக கிடைக்கும்போது நீர் நிலம் வாசல் வாகனங்கள் அத்தனையும் உங்கள் வீட்டை நிரப்பும். அதை அடையணும்னு நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். ஆசீர்வாதம். எல்லாம் வல்ல எந்தாசி தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆசீர்வாதம்.